நீ எல்லாம் என்ன செய்ய போறேன்னு பல பேர் என்னை கேலி செய்த காலாது. வீட்டில் இருக்கிற கண்ணாடி முன்னுக்கு எனக்கு பிடிச்ச ஹோஸ்ட் பேசின மாதிரியே பேசி பார்ப்பேன். அப்படி இப்படின்னு முயற்சி பண்ணி ராகாவோடைய நேர்முக தேர்வில் கலந்துக்கிட்டேன். 250 பேருக்கு மேலே என்னுடைய எண் 23. இன்ன வரைக்கும் அந்த ஆஸ்ட்ரோ விசிட் என்ட்ரன்ஸ் பூந்தா அன்னைக்கு நடந்த கதை அப்படியே ஓடும். எனக்கு ரேடியோ டிவியில் வருவோமோ அப்படிங்கிற காலம் போய் ரேடியோ டிவியில் வந்தாச்சுங்கிற காலம் வந்தது. ஒரு நல்ல அறிவிப்பாளராக பயிற்சி அவசியம். சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை செய்தால் பார்க்க வேண்டிய கண்கள் நம்மளை பார்த்தா அது வெற்றிக்கு கொண்டு செல்லும்.